ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் மறுபடியும் பைக் வீடியோவே பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம சேனலில் பைக் வீடியோ தான் மோஸ்ட்லி ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நானும் பைக் வீடியோ தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பைக்கோட மைலேஜ் தான் செக் பண்ண போகிறேன். அதை நீங்களும் போய் பார்க்கலாம். வாங்க, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணிக்கிறேன் ஹெல்மெட்டில் கோப்ரோவை. அப்படி நீங்களும் என் கூட வந்து பாருங்க. வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டு வெளியேருந்து கிளம்ப போகிறேன். இப்போ என் வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, அது காலி ஆகிற வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு அப்படியே என்னோடய 1 லிட்டர் போட்டு அப்படியே அந்த ட்ரிப் வச்சு நடாயுது. இங்கேயே ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஓ மை காட், இங்கேயே ஸ்டார்ட் ஆக மாட்டேது. கொஞ்சம் சாச்சு போடும், இங்கே பார்த்துருவோங்களே பெட்ரோல் இருக்காங்க இல்லையான்ட்டு. லைட்டாக இருக்கு, அதனால தான் சரி அது வரைக்கும் கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு ஓட்டுவோன்ட்டு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே போகலாமா? ரொம்ப அடைக்குது, இது வரைக்கும் நமக்கு ஓட்டமே கிடையாது. ரொம்ப அடைக்குது அப்படியே வண்டி ஓட்டும்போது. எப்படி வராமல் பார்த்தீங்களா? ஏ எப்படியாவது பெட்ரோல் காலி பண்ணுற வரைக்கும் அப்படியே ஓட்டிடணும். இங்கே வந்து ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் சார்ஜ் போட்டு ஓட்டுறேன். கரெக்டாக இங்கே வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஓடாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மைலேஜ் போகுதுன்னு செக் பண்ணுவோம் ட்ரிப் வச்சுட்டு. எங்கடா பெட்ரோல்? இதுவரைக்கு நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தது. இப்போ இதை பிரித்து கரெக்டாக ஊற்றுறேன். இதை அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. எனக்கு வேறு ஊற்று வேறு வராது. இப்போவே வா, எனக்கு ஊற்றவே இல்லை. ஓகே, கொஞ்சம் ஊற்றியாச்சு. அப்படியோ ஐயோ, பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. லைட்டாக ஒரு 4-5. ஓகே காய்ஸ், இப்போ ட்ரிப் வச்சாச்சு. பெட்ரோல் ஊற்றி அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ தூரம் போகிறேன்னு தெரில. நான் 2 ஹவர்ஸ் வேலூர் வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லாமல் நான் மீடியமாக தான் இப்போ ஸ்பீடும் ஓட்ட போகிறேன். நான் ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்ட போகிறதில்ல, ஒரு நார்மலாக எப்படி ஓட்டமோ அப்படி ஓட்ட போகிறேன். இப்போ நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டியாச்சு, 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. இப்போ தொடர்ந்து வேலூர் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறுக்கில் எங்கே நிற்குதோ அங்கே கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ மைல் இது போகுதுன்னு சொல்லிடுறேன். பெட்ரோல் வாங்கிட்டு கிளம்பி வச்சு இப்போ மறுபடியும் அதே பைபாஸில் ஏறி நம்ம அதே ரைடு தொடங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் தாண்டி. 20 கிலோமீட்டர் தாண்டி 21 ஹவர் போகுது. இப்போ முன்னாடி போகுது பார்த்தீங்க இந்த டேங்கரு, இதுல மீன் இருக்கு போலவுது. இது மீன்லாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ அங்கே ஒரு டேன் மாரி வந்தது, அங்கே திருப்பும் போது உள்ளேருந்து அப்படியே ஒரு தண்ணி மட்டும் மேலே வந்து அடிச்சுட்டு போயிருங்க. அம்மனாத்தம் சார், ஃபஸ்ட் இந்த வண்டி இந்த டேங்கரை மட்டும் தாண்டிடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துக்கலாம். இந்த வாங்கன்னு தெரில, இந்த மீன்லாம் ஊர் ஊருக்காக திண்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சமநாத்தம் மேலே ஃபுல்லாக அடிச்சிச்சு லைட்டாக. பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டிருக்கனால மூஞ்சில் அடிக்கல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 30 கிலோமீட்டர் வருமானு பயந்துட்டோம். இந்த 30 கிலோமீட்டர் இப்போ தாண்டிட்டோம். இன்னும் எப்படின்னு தெரியல, 40 வருமா? அதெல்லாம் பேராசைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஆஃப் ஆகிறதுக்கு எனக்கு எந்த அறிகுறியும் ஆகலை. இன்னும் அந்த புக்குன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் ஆகலை. அடைக்கும், அந்த அடைக்கிறதும் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் ஸ்பீடு பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி 1000 கிலோமீட்டர்ஸ் தான் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா
கைஸ் இப்ப லைட்டா அடைக்குது பாத்தீங்களா டோல் கேட் கிட்ட வந்துட்டோம் ராணிப்பேட்டை டோல் கேட் இது அது கிட்ட வந்துட்டு லைட்டா அடைக்குது இப்பதான் ஆனா இன்னும் நிக்கல லைட்டா அடைக்காம போயிட்டே இருக்கு லைட்டா அடைக்க மட்டும் செய்யுது பட் நிக்கல போயிட்டே தான் இருக்கு நான் அதனால கொஞ்சம் ரோட் ஓரமாகவே போறேன் ஏன்னா டக்குன்னு நின்றுச்சுன்னா கூட அப்படியே திருப்பிடுறதுக்கு ஆனா இன்னும் நிக்கல இன்னும் போகுது லைட்டா லைட் அந்த லைட்டா மைனியூட்டா அடைக்குது லைட் 35 கிலோமீட்டர் போயிடுச்சு 35.8 வந்துடுச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைட்டா அடைச்சிரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போயிடு 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 37 வந்துருப்பா இப்போ பார்த்தீங்கன்னா 36 போயிடுச்சு இன்னும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு பக்கத்தில் போயிடுச்சு நம்பவும் இல்லை என்னால ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க கரெக்டாக 37.8 நின்றுருக்கு உள்ள பெட்ரோல் இருக்கும் செக் பண்ணுவோம் ஸோ காய்ஸ் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க என் வண்டி பார்த்தீங்கன்னா 37.8 கிலோமீட்டர்ஸு ஒரு லிட்டருக்கு போகுது அதேமாரி உங்கள் வண்டி எவ்வளோ போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் அழுத்துங்க அதேமாரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய்